வெல்கம் டு பொறியாளின் பயணம். இந்த வீடியோஸில் நம்ம இஸ்ரோ 2006 கேட்ட மெக்கானிக்கல் குவஷன்ஸில் இருந்து என்னென்ன மேக்ஸ் குவஷன்ஸ் நம்மளுக்கு கேட்டுருக்குறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் வாங்க. சரிங்களா, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பொறியாளின் பயணத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் குவஷன், ஏ யூனிட் வெக்டர் பர்பெண்டிகுலர் டு த வெக்டர். A vector equal to 2i vector minus 3j vector plus k vector and B vector equal to i vector plus j vector minus 2k vector. அவங்க குவஷனில் தெளிவாக கவனிங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு வெக்டரோட பர்பெண்டிகுலர் வெக்டருக்கு நம்ம யூனிட் நார்மல் வெக்டர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, டைரெக்டாக நம்ம யூனிட் வெக்டர் கேட்கல, ரெண்டு வெக்டரோட பர்பெண்டிகுலர் வெக்டருக்கு தான் அவங்க யூனிட் வெக்டர் கேட்டுருக்குறாங்க. சரிங்களா, ரெண்டு வெக்டரோட பர்பெண்டிகுலர் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு வெக்டரோட ப்ராடக்ட் வேல்யூ. சரிங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த பர்பெண்டிகுலர் வெக்டர். ஃபஸ்ட்டு கிராஸ் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர் கிராஸ்னோனே டூ த்ரீ ஒன் மைனஸ் டூ கேட்டாங்களா, இதே நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஐயை வச்சுக்கிட்டு மீதினா சிக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஜே வெக்டர் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் ப்ளஸ் கே வெக்டர் டூ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் த்ரீ. அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக ஃபைவ் ஐ வெக்டர் ப்ளஸ் ஃபைவ் ஜே வெக்டர் ப்ளஸ் ஃபைவ் கே வெக்டர், இதுதான் வந்து நமக்கு பர்பெண்டிகுலர் வெக்டர் கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா, இப்போது இதுக்கு வந்து நம்ம யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும். யூனிட் வெக்டர் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, என் வெக்டர் டிவைடட் பை என் ஃபேக்டோரியல், இதுதான் நம்மளுக்கு யூனிட் வெக்டர். இப்போது ஃபைவை பொதுவாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா, ஐ வெக்டர் ப்ளஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர் டிவைடட் பை, இதை நம்ம கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணுவோம். கரெக்டுங்களா, ஃபைவ் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் ரூட். கரெக்டுங்களா, இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு பொதுவாக வந்து ஃபைவ் ஸ்கொயரை மட்டும் இந்த இடத்துல எடுப்போம். ஃபைவ் ஸ்கொயர் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா த்ரீ டைம்ஸ். கரெக்டுங்களா, இப்போ இதிலிருந்து நம்ம ஃபைவை மட்டும் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது வந்து ரூட் மட்டும்தான். ஃபைவ் ஐ வெக்டர் ப்ளஸ் ஜி வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர் டிவைடட் பை ஃபைவ் ரூட்லேருந்து வெளியே வரும்போது ஃபைவ், மீதி இருக்கிறது ரூட் த்ரீ. ஃபைவ் ஃபைவ் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கக்கூடிய ஆன்சர் ஐ ஜே வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர் டிவைடட் பை ரூட் த்ரீ தான் வந்து ஃபைனல் ஆன்சர். செகண்ட் குவஷன், த ரீஜன் ஆஃப் இசட் பிளேன் ஃபார் விச் இசட் மைனஸ் ஏ டிவைடட் பை இசட் ப்ளஸ் ஏ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன், ரியல் பார்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ இஸ். இது வந்து எந்த ரீஜனில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. எக்ஸ் ஆக்சிஸிலும் வராது, ஒய் ஆக்சிஸ்லையும் வராது. அதே மாதிரி இதோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லைன் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ, இதை வந்து கரெக்ட் ஆன்சர். அப்போது ஆப்ஷன் சி இஸ் த ஃபைனல் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் குவஷன், தி வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 0 to 1, இன்டெக்ரல் 0 to 1 டிஎக்ஸ் டிஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 - x² இன்ட்டு 1 - y² இஸ். இதோட இன்டெக்ரேஷன் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். சரிங்களா, டிஎக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 - x². அதேமாதிரி டிஒய் டிவைடட் பை 1 - y² ரூட். சரிங்களா, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது 1 - x² ரூட், இதை நம்ம இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டைரெக்டாக வேல்யூ தெரியும். அதாவது என்ன வேல்யூ அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சரிங்களா, அப்போது 0 to 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதே மாதிரி இதை இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் 0 to 1, அதாவது
1 divided by root of 1 minus x square. இதை நம்ம integration பண்ணோம் அப்படின்னா direct formula sin inverse of x. அதுதான் direct அங்கே எடுத்து எழுதிருக்கிறோம். சரிங்களா, இப்போ நம்ம டைரெக்டாக values approach பண்ணோம் அப்படின்னா 5/2 sin 0, 0 தான் வரப்போகுது. அதே மாதிரி இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 5/2. அப்போ ஃபைனலாக 5² / 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின், சொல்யூஷன் ஆஃப் d² + 16y = cos 4x. இதோட ஜென்ரல் சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் அப்புறம் பர்டிகுலர் இன்டர்வல் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் இன்டர்வலுக்கு d² + 16 = 0. கரெக்டாங்களா, இந்த பக்கம் 16 போகும்போது நம்மளுக்கு d = ±i 4 இதான் வந்து கிடைக்கும். கரெக்டாங்களா, ஏன் அப்படின்னா d² - 16, அப்போது -16 √ மைனஸ் வரும்போது நம்மளுக்கு i வரும். 16 நம்ம ரூட் பண்ணோம் அப்படின்னா 4. கரெக்டாங்களா, இந்த ரூட்டுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன வரும் அப்படின்னா c1 cos 4x + c2 sin 4x. இந்த இடத்துல 0 தான் இருக்க போகுது, அதனால் e^0 நம்ம எழுத தேவையில்லை. இதை வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல், பர்டிகுலர் இன்டெக்ரல் cos 4x / d² + 16. நம்ம இதை -a² போதில் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு cos 4x, ஏ வந்து 4. கரெக்டுங்களா, அப்போது -a² அப்படின்னும் போது ஏ ஃபேர் வேல்யூ, அப்போது -16 நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுவோம் +16, அப்போது 0 வருது. 0 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மேலே x டேர்ம்ஸை ஆட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2d + 16 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. கரெக்டுங்களா, அப்போது என்ன பண்ணுவோம், மீதி 1/d. 1/d-னாவே ஒரு டைம் நம்ம இன்டகிரேஷன் பண்ணணும். x/2/2 இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா sin 4x / 4. அப்போது ஃபைனலாக x sin 4x / 8 இதை வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போது ஜென்ரல் சொல்யூஷன் y = c1 cos 4x + c2 sin 4x + x/8 sin 4x. இதை வந்து ஜென்ரல் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து குவெஸ்சன், லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t² + 2t + 3 இஸ். இதை லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு ஜென்ரலாகவே லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t^n இதோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு n·(s)(n+1) இதுதான் வரும். இதுக்குண்டான ஃபார்முலாஸ் நம்ம லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் போது. அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸை t²(2t) இந்த இடத்துல என்ன இடத்துல ஒன்று இருக்குது, அதே மாதிரி வெறும் t மட்டும்தான் இருக்குது. நம்ம இதை ஜென்ரலாக t^0 எடுத்துப்போம், ஏன்னா t^0 வேல்யூ 1. இப்போ டைரெக்டாக நம்ம இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2·(s)(3), ஏன்னா இங்கே 2 தான் இருக்க போது, 2+1 = 3 + 2 / t^1 இருக்குது, இப்போது (1·s²) + இந்த இடத்துல 3 இருக்குது, 0·(s)(1). ஓகேங்களா, இப்போ 2·(s)² வேல்யூ 2·(s³) + 1·(s)² 2·(s³) + 3·(0)² வேல்யூ 1, அப்போது s^1 வேல்யூ s. அப்போது ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து குவெஸ்சன், தி வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் 1a b + c 1b c + a 1c a + b இஸ். இந்த டிட்டர்மினன்ட்
மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் என்னன்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஜென்ரலாக ரோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம், இல்லை நம்ம ஜென்ரல் மெத்தட் மூலியமாகவும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். ஜென்ரல் மெத்தடுன்னும் போது ஒன் ப்ராடக்ட், அப்போது பிஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி கரெக்டுங்களா. அடுத்தது மைனஸ் ஏ, இதை வச்சுக்கிட்டு நம்ம இதை மல்டிஃபிகேஷன் பண்ணுவோம். ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சியை மட்டும் வச்சுக்கிட்டு இது ரெண்டும் இது ரெண்டும் இது இதையும் பெருக்கணும் அப்படின்னா சி மைனஸ் பி கரெக்டுங்களா. இப்போது இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். பிஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி, இதை உள்ள பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் ஏ ஏ கேன்சல், அப்போது மைனஸ் ஏபி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் சிஏ ப்ளஸ் இது இது ரெண்டும் பண்ணோம் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் சாரி மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் வந்து கிடைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது. சரிங்களா? அடுத்தது ஏபி பிஏ இங்கே மைனஸில் இருக்குது, ரெண்டும் கேன்சல். இங்கே ப்ளஸ் பி ஸ்கொயர், இங்கே மைனஸ் பி ஸ்கொயர். மைனஸ் சி ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் சி ஸ்கொயர். இங்கே மைனஸ் ஏசி, இங்கே ப்ளஸ் ஏசி. அப்போது ஃபைனலாக நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கிது. அப்போது ஃபைனலாக இதோட டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ ஜீரோ இஸ் த ஃபைனல் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் செவன், த அல்ஜிபிரிக் மல்டிபிசிட்டி ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸ் வந்து அவங்க க்வெஸ்சனில் கொடுத்துட்டாங்க, ஜீரோ ஒன் ஜீரோ 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 ஒன் ஒன் மைனஸ் த்ரீ ஜீரோ இஸ். கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட அல்ஜிபிரிக் மல்டிபிசிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அல்ஜிபிரிக் மல்டிபிசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட்டட், நம்பர் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட்டட், அதுதான் வந்து அல்ஜிபிரிக் மல்டிபிசிட்டி ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஐகன் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னா லாம்டா க்யூப் மைனஸ் இப்போ லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா லாம்டா மைனஸ் காமா ஈக்குவல் டு ஜீரோ. ஆல்ஃபான்னும் போது ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ், ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு ஜீரோ ஜீரோ த்ரீ, அப்போ ஃபைனலாக த்ரீ கிடைக்கும். பீட்டா என்பது மைனார் ஆஃப் த மேட்ரிக்ஸ், ஜீரோ ஒன் மைனஸ் த்ரீ த்ரீ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ ஒன் த்ரீ ப்ளஸ் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ. மைனார் ஆஃப் த மேட்ரிக்ஸோட வேல்யூ என்னென்னா த்ரீ ஜீரோ ஜீரோ. ஃபைனலாக பீட்டாவோட வேல்யூ த்ரீ கிடைச்சிருக்கு. அடுத்தது காமாவோட வேல்யூ. காமான்றது மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட், டிட்டர்மினன்ட்டோட என்ன அப்படின்னா இது ஜீரோ, அப்போது ஃபைனலாக ஜீரோ தான் வரும்போது இதுவும் ஜீரோ, அப்போது மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன், அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக ஒன்று வந்து கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? இதை டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். லாம்டா க்யூப் மைனஸ் த்ரீ லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ லாம்டா மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போது நம்மளுக்கு ஃபைனலாக ஐகன் வேல்யூக்கான ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சாச்சு. இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி லாம்டா ஒன் லாம்டா டூ லாம்டா த்ரீ என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது ஒன் மைனஸ் த்ரீ த்ரீ மைனஸ் ஒன் 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 மைனஸ் டூ மைனஸ் டூ ஒன் ஒன். இப்போது ஃபைனலாக லாம்டாவோட ஒரு ரூட் கிடைச்சாச்சு, லாம்டா ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. மீதி இருக்கிறது லாம்டா ஸ்கொயர் மைனஸ் டூ லாம்டா ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இதை நம்ம இது பண்ணவே டேரெக்டாக தெரியும், லாம்டா மைனஸ் ஒன் லாம்டா மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. கரெக்டுங்களா? அப்போது ஃபைனலாக நம்மளுக்கு லாம்டாவோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னா ஒன் கமா ஒன் கமா ஒன். ஃபஸ்ட்டே சொன்னது தான் மல்டிபிசிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னும் போது லாம்டா ஒன்றுக்கு எத்தனை டைம் வந்து ரிப்பீட்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு இங்கே த்ரீ டைம்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? அப்போது அல்ஜிபிலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து என்ன வேல்யூ ஃபைனலானா த்ரீ. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் மைனஸ் ஒன் கமா டூ அண்ட் மேக்கிங் ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் த அண்ட் த ஆக்சிஸ்.
அவங்க ஒரு லைன் வந்து இந்த லைனில் இன்டர்செப்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த லைனை எடுத்துகிட்டு போயிட்டு, சாரி, இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணும்போது இதே சர்டிஃபிகேஷன் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுவோம். -1, 2 இது எல்லாத்தையும் போடும்போது நம்மளுக்கு ஃபைனலாக இந்த சி ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸை வெரிஃபை பண்ணுது, சரிங்களா? இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இந்த இதில் டவுட் இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு மேக்கிங் ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ் அந்த ஆக்சிஸ், இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இந்த ஏன்றது இன்டர்செப்ட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், பின்றது இன்டர்செப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். ஃபஸ்ட்டு நமக்கு ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 கிடைச்சிருக்கு, கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒய் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ 1 கிடைச்சிருக்கு. அப்போது நம்மளுக்கு 1, 0. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 1, அப்போது 0, 1, கரெக்டுங்களா? இதோட இன்டர்செப்ட்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 1, 0, 1, 0, அதே மாதிரி 0, 1, கரெக்டுங்களா? அப்போது டைரெக்டாக நம்ம ரெண்டு பாயிண்ட் இணைக்கும் போது ஏன்றது இந்த பாயிண்ட், அப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு 1 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பின்றது இந்த பாயிண்ட், பியோட வேல்யூ நம்மளுக்கு 1 கிடைச்சிருக்கு, கரெக்டுங்களா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 1 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 தான் வந்து ஃபைனலாக அவங்க கேட்டிருக்கக்கூடிய இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் த ஆக்சிஸ். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் த ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th குவஷின், த பேக் கண்டெயின் 8 ஒயிட் அண்ட் 6 ரெட் மார்பிள்ஸ், த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் 2 மார்பிள்ஸ் ஆஃப் சேம் கலர் இஸ். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, கொஷினில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங், அந்த பேக்லேருந்து எடுக்கும்போது ஏதாச்சும் 2 மார்பிள்ஸ் ஆனால் சேம் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதர் வந்து ஒயிட் மார்பிள்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ரெட் மார்பிள்ஸாக இருக்கலாம், ஆனால் ரெண்டுமே சேம் கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது எய்தர் ஆர்னாவே நம்மளுக்கு ரெண்டுமே வந்து சமேஷனில் ப்ராபபிலிட்டி கிடைக்கும், கரெக்டுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெட் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு டோட்டல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 14, 8 + 6 இப்போது 14. நம்மளுக்கு தேவையானது 2 மார்பிள்ஸ் மட்டும்தான், ஃபேப்ரல் கேஸ் வந்து 2, டோட்டல் வந்து 14. அப்போது நம்மளுக்கு அதில் எத்தனை தேவை அப்படின்னா, டோட்டல் 8 ரெட் பால்ஸில் 2 சேம் கலர் மார்பிள்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. அப்போது இது கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அதே சேம் 14 டோட்டல் கவுண்டபிள் இருக்குது பேக்கில், 2 பால் தான் தேவை. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரெட் மார்பிள்ஸில் இருக்கிறத எடுத்தோம் அப்படின்னா, ரெட் மார்பிள்ஸோட டோட்டல் கவுண்ட் 6, அதில் நம்மளுக்கு 2 மார்பிள்ஸ் தான் தேவை. அப்போ ஃபைனலாக இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராப்ளத்தில் இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? Thank you for watching.